கிறிஸ்டின் பேலையோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியில் த அமெரிக்கன் சைக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மெக்கானிஸ்ட்ங்கிற இந்த படம் தான். திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கு, குற்ற உணர்ச்சினால பாதிக்கப்படுறாரு, இன்சோமினியா வந்து பரவுது. இவர்னால நிம்மதியை வந்து வாழவும் முடியல, அதே மாதிரி சாகணும்னு நினைக்கிறாரு, சாகவும் முடியல. காரணம் இருந்தாலும் சாக முடியும். தி அமெரிக்கன் சைக்கோங்கிற மூவியை இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். தி மெக்கானிஸ்ட் அப்படிங்கிற படத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ பேர் ட்ரெவர். ட்ரெவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒய்ஃப் அப்படின்ட்டு எல்லா விஷயமும் இருந்திருக்கு. ஆனால் இப்போ யாரும் இவங்க கூட இல்லை. இல்லையா இல்லைன்னா இறந்துட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா இவருக்கு இவர் யாருனே வந்து இப்போதைக்கு வந்து தெரியாது. ஏன்னா டிப்ரெஷன்னால எல்லாத்தையும் வந்து மறந்துடுறாரு. இப்போதைக்கு தொடர்ந்து 9 மாதமாக ட்ரெவர் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் என்னென்னா ஸ்டீவி. ஸ்டீவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெவர் பற்றி தெரிஞ்சிக்கலாம். ட்ரெவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் பெரிய போஸ்டிங்லாம் இல்லை, சாதாரண மேன் பவர் போஸ்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பக்கத்தில் இன்னொரு வயசானவர் ஒரு ஓட்ட மிஷினை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரோட பேர் என்னென்னா மில்லர். இவருமே மிஷினை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பார். அன்னாரம் பார்த்து சூப்பர்வைசர் வந்து வந்துடுறான். இன்னும் 10 நிமிஷத்தில் இந்த மிஷினை சரி பண்ணிட்டு திருப்பி வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க நம்ம ட்ரெவர் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இந்த மிஷினில் இன்னைக்கு வந்து சரி பண்ண முடியாது, எப்படி வந்து 1/2 hour ஆகும். இந்த மாதிரி வந்து பேச சூப்பர்வைசரும், நீ இன்னும் கொஞ்ச நாளில் வேலையை விட்டு போக போறேன்னு நினைக்க, உன்னோட வேலையை மட்டும் பாரு, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடறான். எப்பவும் போல அவங்க கம்பெனியில் லஞ்ச் பிரேக் வந்து விட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூப்பர்வைசருக்கு வேலையே இல்லையடா, அவன் எப்படின்னா வேலையை விட்டு போவான் அப்படின்னு ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறதும் கரெக்டாக, அவன் அவன் வேலையை வந்து பார்க்கான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டிரைவருக்கு வந்து பார்த்தோன்னா எப்பவுமே நைட்டு ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்து போகிறது வந்து வழக்கம். அங்கனக்குள்ளே இருக்கிற ஒரு காஃபி ஸ்டாலில் ஒரு காஃபியும் ஒரு பண்ணும் சாப்பிட்றது எப்பவுமே வந்து வழக்கம். அங்கனக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து இருக்குது. இந்த பொண்ணோட பேர் என்னென்னா மரியா. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1 வருஷம் வந்து ஒரு கடைக்கு வந்து காஃபி வந்து குடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு கஸ்டமர் மாதிரி பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக ஷார்ப்பாக 1:30 அந்த ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் தூங்கிறதுக்காண்டி எவ்வளோ வந்து முயற்சிவான், ஆனால் தூங்கவே முடியாது. புக்கு படிப்பான், சவுண்டே இல்லாத நிறைய படங்கள் பார்ப்பான். அப்படியாவது போர் அடிச்சு தூங்கிடலாமா அப்படின்னு வந்து பார்க்க, இருந்தாலும் அவனால் தூங்கவே முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்து தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 130 நாள் தூங்காமல் இருந்தேன்னா 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் இருப்பான். அதுக்கப்புறம் வேறு வேலையே இல்லை அப்படின்னால கக்கூசை போயிட்டு ப்ளீச்சை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி இத்தனை நாள் தூங்காமல் இருந்தனால ஞாபகப்படுத்தி நிறைய நிறைய இருக்கும் இவனுக்கு. அதனால் எது எது தேவையோ அதை வந்து எழுதி அவனோட ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டி வச்சிருவான். திருப்பி வந்து வேலைக்கு வந்து போகிறான். அவனோட சூப்பர்வைசர் முதலாளிகிட்ட வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துருப்பான் போல இருக்கு. முதலாளியும், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து ஒழுங்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்க, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு முதலாளி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ட்ரெவரும், எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, ஆனால் அதை வந்து வேலையில் வந்து காமிக்கல அப்படின்னு வந்து மாற்றி வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெவருமே என்ன இனிமேல் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு முதலாளி சொல்லிட்டு அவன் ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்து தம்ம வந்து போட்டுக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் தூக்கம் வர்ற மாதிரி வந்து இருக்கும். அந்நேரத்தில் ஒரு மொட்டையை வந்து சைடு வந்து, தம்பி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, வேலை பிடிக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு அவன்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டா, ஆனா அவன் கொஞ்சம் மோசமானவன், நிறைய பணம் கிடைக்கும், நானும் இந்த கம்பெனியில தான் வேலை செய்யறேன், நீ சொன்னா ஒன்ன வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் வந்து ஃபேக்டரியில இருந்து போயிடுவான். திருப்பி அன்னைக்கான பொழுது அப்படியே வந்து போயிருது. எப்பவும் போல நைட்டு ஸ்டீவி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து அடுத்த நாள் வேலைக்கு வந்து வரான். அந்த மொட்டையினும் சைடு வந்து வெல்டிங் வச்சுக்கிட்டு இருப்பான். ட்ரெவருமே அந்த மொட்டையினும் வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். மொட்டையினும் ஒரு கட்டத்துல ட்ரெவரை வந்து பாத்துருவான் போல இருக்கு. சைடு மில்லரோட திருப்பி அந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆயிருது. ட்ரெவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மொட்டையை அன்னாரம் பார்த்து சாவு அப்படின்ட்டு ஏதோ சைகை வந்து கேம்பு. ட்ரெவருமே மொட்டையாண்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு வந்து போகும்போது சைடு வந்து அந்த பட்டனை வந்து அமைக்கிறான். மில்லரோட மிஷின் வந்து ஆன் ஆயிருது. ஆஃப் பண்ணவும் முடியல, ஏன்னா மிஷின் வந்து ஆல்ரெடி கோளாறு. இப்போ மில்லரோட கையே அந்த மிஷின்லேயே வந்து 2 தண்டை வந்து போயிருது. திரும்பி வந்து நைட் ஆகுது, தூக்கம் இல்லாமல் வந்து தவிக்கிறான். ப்ளீச்சை போட்டு கையை தான் கழுவிக்கிட்டு இருக்கான். வீட்டில் வந்து கரண்டும் இல்லை, அதேமாதிரி வாடகை வந்து கொடுக்கல. இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு பேப்பர்ல எழுதி திருப்பி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓட்டிப்பான். காலையிலேயே வந்து பார்த்தோன்னா செக்கை போட்டு அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கையில் வந்து கொடுத்துருவான். நம்ம டிரைவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அந்த மொட்டையை நம்மளை ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். டிரைவருமே ஹவுஸ் ஓனர்கிட்ட இனி தேடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்க, ஹவுஸ் ஓனரும் அப்படி யாரும் வரலையே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் திருப்பி ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸில் என்குயரி வந்து வச்சிருக்கிறாங்க. நம்ம டிரைவர் வந்து இருக்கிறான். மில்லரோட கை துண்டை வந்து கட்டாயிருக்கும், அதே மாதிரி விரலெலாம் வந்து கட்டாயிருக்கும். இதெல்லாம் நடக்கும்போது மில்லர் பக்கத்தில் நீங்கள் தான் இருந்தீங்க. டிரைவரும் வந்து கத்துவான், ஏன்னா நான் வேனுக்குன்னு செஞ்ச மாதிரி வந்து எல்லோரும் வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன், தெரியாதனமா என் கைப்பட்டு அந்த மிஷின் வந்து ஓடுனது உண்மை தான். அந்த மிஷின் சரியிருந்தேன்னா இன்னொரு பட்டன் அமுக்கி அதை ஆஃப் பண்ணியிருக்கலாம். அந்த மொட்டையன் தான், அந்த மொட்டையினை பார்க்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மொட்டையை போயிட்டு தேடுறான். அந்த மொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டான். இவங்களும் மித்தவன்ட்ட போயிட்டு கேட்குறான், அந்த மொட்டையை வந்து அந்த கம்பெனியில் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு நீட்டு திருப்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிருக்கிறான். திருப்பியும் மரியாட்டை போயிட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து கேட்க, மரியாவும் வீக்கெண்டில் மதர்ஸ் டே வருது இல்லையா, என் பையன் கூட அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன், நீ வேணா என் கூட வரியா, ஈவினிங் தான் போகிறோம்,
ஃப்ரீயாக இருந்தானே வா அப்படின்னு வந்து மரியா சொல்லிடுவா. இப்படி இந்த சீனை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் டிரைவர் எப்பவும் போல ஆஃபீஸ் வந்து போகிறான். எல்லாரோட பார்வையும் நம்மளோட டிரைவர் பக்கம் தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் லஞ்ச் பிரேக் அப்போ எல்லாரும் வந்து கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, நீ வர்றது எங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல, நான் சுக வேலையை விட்டு நின்று அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. டிரைவருக்குமே தெரியும் இது ஒரு ஆக்சிடென்ட்னா நம்மளோட தப்பு இல்லை அப்படின்ட்டு வேலையெல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது அந்த மட்டையும் கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்புறான். நம்ம மட்டையும் என்னையை ஃபாலோ பண்ணிட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு வந்து கத்திட்டு வந்து போக நம்ம டிரைவர் வந்து பார்த்தோன்னா பின்னாடியே வந்து போகிறான். ஒரு பாரில் போயிட்டு வண்டி நிற்கிது. மொட்டையனும் இன்னைக்கு என்னோட பர்த்டி, நீ எவ்வளோ நாளும் வந்து குடிச்சிக்கோ, பில்லை நான் பே பண்ணுறேன், நான் யார் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்க நினைக்காத, வேலை வேணா என்கிட்ட வா, சரி எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன், நீ எவ்வளோ நாளும் வந்து குடிச்சிக்கோ. டிரைவருக்கு சுத்தமாக வந்து புரியல. அந்த மொட்டையனும் டேய் சர்வர் டிரைவர் எவ்வளோ சரக்கு கேட்கணும் தாராளமாக வந்து குடு அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ஆனால் அவனோட மணி பர்ஸை விட்டுட்டு போயிட்டான். அந்த இடத்துல மொட்டையும் கூட ஒரு ஆள் ஒரு சுறாமீனை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இருக்குது. அதே மாதிரி மொட்டையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. திருப்பி வந்து மொட்டையனுக்கு ஃபோன் அடிச்சு நீ யார் என்ன அப்படின்ட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தில்லா வந்து ஃபோன் அடிச்சு சொல்லுவான். அப்போ போச்சு இவனோட கிச்சனில் ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கும். கிச்சன் கிட்ட வந்து போனால் அங்கனக்குள்ளே ஒரு பேப்பரில் ஏதோ வந்து ஒட்டியிருக்கும், ஏதோ விடுகிற மாதிரி தெரியுது. இவனுமே கடுப்பை இதாக கிழிச்சு கொப்பு தட்டிக்குள்ள தூக்கிட்டு எரிஞ்சு போட்டுறான். அப்போ போச்சு யாராவது வந்து கதை வந்து தட்டுறாங்க. தட்டுறது யார் அப்படின்னா நம்ம ஸ்டீவி தான் தட்டுறா. என்னன்னா ஸ்டீவியை பார்க்க டிரைவர் ரெண்டு நாளாக வந்து போயிருக்க மாட்டான், அதனால ஸ்டீவியே டிரைவரை தேடி வந்திருப்பா. இப்போ டிரைவருக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா யார் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பா, யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்படி இந்த சீனை கட் பண்ணிக்கிறாங்க. நைட்டுக்குள்ளே ஆயிடுது. மதர்ஸ் டேக்கு மூணு வந்து பார்த்தோன்னா வெளியே வந்து வந்திருக்காங்க. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. நம்ம டிரைவருக்குமே இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்து வந்திருக்க மாதிரியே அவனுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கும். சரி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து கையில் வந்து கொடுக்குறான். மரியாக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்து வந்திருக்கும், அதனால் மரியோட பையன் நிக்கோலாஸை டிரைவர் கிட்ட விட்டுருப்பா. நிக்கோலாஸும் ஏதோ ஹாண்டட் பிளேஸ் மாதிரி தெரியுது, ருக்கி சிஸ் அதுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்றான். டிரைவரும் நிக்கோலாஸும் அந்த ஹாண்டட் பிளேஸ்க்குள்ளே வந்து போகிறீங்க. உள்ளக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்குது. ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நிக்கோலாஸுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுது. டிரைவரும் நிக்கோலாஸை வெளியே தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் மரியா வந்து சொல்கிறான், இவனுக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி எதாவது நடந்ததுன்னா ஃபிக்ஸ் வந்துடும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டிரைவரோட காரில் தான் மூணு பேர் வந்திருப்பாங்க, அதனால் டிரைவர் வந்து பார்த்தோன்னா மரியாவை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்கு வந்து போயிருப்பான். வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு வந்து போட்டுருக்கோம். முன்னாடி பொம்மையில் வரைஞ்ச மாதிரி படம் இருக்கும். இதே மாதிரி ஒன்று நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டியிருந்துச்சு இல்லையா, அது திருப்பி குப்பத்தூர்லேருந்து எல்லாத்தையும் வந்து பிறகு எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு விடுகிற மாதிரி இருக்கும், கடைசி ஈஆர்னு முடிஞ்சிருக்கும், ஒரு நல்ல மதராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் வந்து பார்க்குறான். இவங்க அம்மாவும் இவனும் சின்ன வயசில் ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதே இடத்துல எக்ஸாக்டாக ஒரே மாதிரி தான் நிக்கோலஸும் மரியாவும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. திருப்பி வந்து ஆஃபீஸுக்கு வந்து போகிறான். அன்றைக்கி மில்லர் வந்து இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் வந்து வாங்க வந்திருப்பான். டிரைவருமே போயிட்டு பேசுகிறான், எதுவுமே நான் வந்து வேணுக்குன்னு வந்து பண்ணல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மில்லருமே எதுனாலும் நல்லதுக்கு தான், எதுவும் நீ மனசில் போட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, வேலையை கவனி அப்படின்ட்டு அவர் வந்து போயிடுறாரு. டிரைவருக்குமே மனசில் உள்ள பார்லாம் வந்து இறங்கி போயிடுது. அவனோட வேலையை வந்து எப்பவும் போல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனோட மிஷின் வந்து ஆஃப் ஆயிடுது. கையை உள்ள விட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக மில்லருக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நம்மளோட டிரைவருக்கும் கை வந்து மாட்டிக்கிடுது. பட்டனும் வந்து கையில் வந்து எட்டலை. எல்லாரும் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவனோட நல்ல நேரமாக என்னந்தில்ல, மிஷின் ஆஃப் ஆயிடுது. எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக சண்டை போடுறான், எவனோ ஒருத்தன் தான் மிஷினை ஆன் பண்ணிட்டான் அப்படின்னு. இந்த சீனை எப்படி கட் பண்ணா, நைட்டுக்கு டிரைவர் திருப்பி ஸ்டீவியை வெயிட் பார்க்கலாம் அப்படின்னு போகிறான். ஆனால் ஸ்டீவி அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டான். வீட்டுக்கு வந்துடுறான். டிரைவர் வந்தது தெரிஞ்சு ஸ்டீவியை நேராக டிரைவரை வந்து பார்க்க வர அன்னைக்கு நைட்டு ஸ்டீவி கூட எல்லாம் முடிஞ்சிருது. இருந்தாலும் இவனுக்கு வந்து தூக்கம் வரல. திருப்பியும் கண்ணாடி பண்ணி நின்றுக்கிட்டு எதுக்கு தூக்கற மாட்டேங்கி அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிச்சன் பக்கத்தில் ஏதோ பயங்கரமாக சத்தம் வந்து கேட்குது. நம்மளை கொலை பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கட்டேஜிக்கிட்டு போயிட்டான். வந்து யாருன்னா ஹவுஸ் ஓனர் தான், ஏதோ லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்திருப்பாங்க. டிரைவருமே கிச்சன் கிட்ட வந்திருக்கான். ஃப்ரிட்ஜில் வந்து ஏதோ ரத்தக்கார மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்ணுக்கு வந்து தெரியல. இவனோட ஃபோக்கஸ் அந்த பேப்பர் மேலே தான் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தை வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இவன் வந்து ஃபில் பண்ண அது மில்லராக இருக்குமோ அப்படின்னு வந்து டவுட் பண்ணுறான். அடுத்தனால மில்லரை போயிட்டு பார்க்குறான். ஆல்ரெடி நம்ம டிரைவர்னால தான் மில்லருக்கு கை இல்லாமல் இருக்கும். டிரைவருமே மில்லர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு மில்லருமே கார் செட்டு கூட்டு வந்திருப்பாரு. அங்கனக்குள்ள நம்ம டிரைவருமே மில்லர்கிட்ட சொல்லியிருப்பான், உண்மையிலே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை, பிறகு எதுக்கு என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேலாம் ஒட்டி வச்சுக்கிட்டுருக்கீங்க இப்படின்னு வந்து கத்த எல்லாருமே காமெடி பண்ணாமல் அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது டிரைவருமே ரெண்டில் ஒன்று சொல்லிட்டு போங்க அப்படின்னு தோல்படியில் கை வைப்பான். அவருமே டிரைவர் வயிற்றில் ஒரு குத்து குத்தி இந்த இடத்த விட்டு போட நாய அப்படின்ட்டு வெளியே தெரிச்சு விட்டுறாரு. வெளியே வந்து அந்த சிவப்பு கலர் காரில் மொட்டையை உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த மொட்டையை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். டிராஃபிக் ஈவி எதையும் வந்து மதியில அந்த சிவப்பு கலர் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு அடியில் வந்து போயிடுது. இந்த இடத்துக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்கும் அப்படின்னு டிரைவருக்கு வந்து ஃபீலிங் ஆகுது. ஒரு கட்டத்தில் டிரைவர்
டிரைவர் காரில் பெட்ரோல் காலி ஆயிடுது. இதனால் பின்னாடி ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் டிரைவர் அந்த காரோட நம்பரை வந்து நோட் பண்ணியிருப்பார். நேராக ஆர்டி ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு இந்த காரோட ஓனர் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்க, அங்கே உள்ளவங்களும் ஒருத்தவங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது சார் சாரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் டிரைவருமே ஒரு காரில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடுறான். ரத்த காயத்தோட திருப்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்து போகிறான். ஏனியே இந்த கார் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு இந்த சோப்பு கலர் காரோட நம்பர் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறான். போலீஸ்காரங்களும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் டிரைவர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க. போலீஸுமே இந்த கார் மேலே ஏற்கனவே வந்து ஆக்சிடென்ட் கேஸ் வந்து இருக்குது, இந்த கார் வந்து எங்கே பார்த்தீங்க, அதேமாதிரி இந்த கார் மேலே திருட்டு கேஸ் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்க, டிரைவர் மே இதெல்லாம் கண்டுக்கிட்டாம போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போறான். டேய் காரை எங்கடா பார்த்த அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கிட்ட ஓடுற அப்படின்ட்டு போலீஸ்காரங்க பின்னாடி வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க. டிரைவர் மே போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்கிறதுக்காண்டி பாதாளாஜா கடையில் விழுந்து எப்படியோ வந்து எஸ் ஆயிடுறாப்ல. டிரைவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஸ்டீவி தான். ஸ்டீவியை பார்க்கறதுக்காண்டி ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்து போறான். அங்கனக்குள்ள வந்து போலீஸ்காரங்க நின்றுட்டு இருப்பாங்க, அதனால அந்த இடத்துக்கு வந்து போக மாட்டான். டிரைவருமே ஒருவேளை ஸ்டீவி அவளோட வீட்டில் இருப்பா போல இருக்கு அப்படின்னு வீட்டுக்கே வந்து போயிடுறான். ஸ்டீவியுமே டிரைவரை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறா, ரத்த காயத்தெல்லாம் வந்து தொடச்சி விடுறா. டிரைவருமே கண்களையும் கழுவுவான். நீ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் எனக்காண்டி வந்து பார்த்துக்கிறேங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டீவிட சொல்ல, ஸ்டீவியுமே தேங்க்ஸ்லாம் நமக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸ்டீவியுமே நம்ம டிரைவருக்கு ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருப்பா. ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டிரைவருக்கு வந்து காணாது. இவனுமே ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு திரும்பி பார்க்க இவனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த மொட்டையனோட ஃபோட்டோ ஸ்டீவியோட பெட்ரூமில் வந்துருக்கும். அந்த மொட்டையன் ஸ்டீவியோட புருஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டீவிட்ட பயங்கரமாக கோபப்படுறான். உன் புருஷனை எங்கே வந்து ஒழிச்சிருக்க, எங்கே இருப்பான், அவன் தான் இனி வந்து கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னால் முடியல, அவன் தப்பிக்க முடியல, ப்ளீஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்து காட்டு மறை அப்படி தினமும் நடந்துக்கிறான். ஸ்டீவியுமே அவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் பிரிஞ்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிரைவரும் ஒருத்த மொண்டாடினு வச்சிருக்கேன்னா பயங்கரமாக கோவப்பட தான் செய்வாங்க. இந்த மொட்டையன் எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்டீவிட்ட காமிக்க, ஸ்டீவியுமே இந்த போட்டோல இருக்கிற நீ தான்டா, இதனாலதான் என்னோட பெட்ரூம்லயே வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல, டிரைவருமே உன் புருஷனை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு வந்து பயங்கரமா கத்த, ஸ்டீவியுமே டிரைவரை விரட்டி விட்டுறான். திருவியும் டிரைவர் பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். இப்ப மரியா வந்து பார்க்க வரலாம் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு வர, அங்க மரியா இருக்க மாட்டா. மரியாவுக்கு பதிலாக இன்னொரு லேடி வந்து இருக்காங்க. அவங்களுமே சொல்லுங்க டிரைவர் உங்களுக்கு என்ன வேணும், எப்பவும் போல காஃபி பண்ணா. டிரைவருமே மரியாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, மரியான்னு ஒரு லேடி இங்க இல்லவே இல்லையே, இத்தனை வருஷமா நான் தானே உங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்ல. டிரைவருமே மரியா உனியை பார்க்கணும் வெளியே வா அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கார் பார்க்கிங் வந்து வந்துடுறான். திருப்பியும் அந்த மொட்டையன் அங்கே நான் உள்ள நிக்கிறத வந்து பாத்துறான். மொட்டையனை திருப்பியும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்து போறான். ஒரு கட்டத்துல ஸ்டீவி இருக்கிற ரெட் லைட் ஏரியாக்கே வந்து போறான். அந்த மொட்டையன் மரியாவோட பையன் நிக்கலஸ் வந்து கூப்பிட்டு போறான். நம்ம டிரைவருக்குமே மரியாவை கொண்டுட்டு நிக்கலஸ் வந்து கூப்பிட்டு வரான் அப்படின்னு நினைக்கிறான். டிரைவருமே வந்து உள்ள போயிடுறான். மொட்டையன் கத்தியை வச்சுட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். டிரைவருமே அந்த பையனை எங்க அப்படின்னு வந்து கேட்க, அவன் இங்க இருக்க மாட்டான், உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சொல்ல, டிரைவருமே இவன் தான் ஸ்டீவியோட புருஷனா இருப்பான், இதனால தான் மரியாவையும் நிக்கோலஸையும் இந்த மொட்டையை வந்து கொண்டிருப்பான் அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டையை போட்டு டிரைவர் வந்து மொட்டையனை வந்து கொண்டுறான். இப்போ டிரைவர் வந்து பார்த்தோன்னா நிக்கோலஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நிக்கோலஸ் வந்து உள்ளே எங்கேயுமே வந்து இருக்க மாட்டான். அந்த மொட்டையனோட பாடியை காரில் தூக்கி போட்டு திருப்பி வந்து வீட்டுக்கு போக அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரத்தத்தை வந்து பார்க்குறான். இப்போ தான் இவன் கண்ணுக்கு தெரியுது போல இருக்கு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து மீன் தான் வந்திருக்கும், மீனோட ரத்தம் தான் எல்லாமே. அடுத்து இவங்ககிட்ட மொட்டையனோட ஃபோட்டோ வந்து இருக்கும், அவன் கூட இருக்கிறவன்ட்ட இதே மீன் மாதிரி தான் வந்து கையில் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் மொட்டையும் இருக்க மாட்டான், இவன் தான் அந்த போட்டோல வந்து இருந்திருப்பான். அப்படின்னா ஸ்டீவி சொன்னது கரெக்டு தான், இவன் இருந்த போட்டோ தான் ஸ்டீவி வந்து எடுத்து வச்சிருந்திருக்கான். டிரைவருக்கு வந்து சுத்தமாக வந்து ஒன்றுமே புரியல. சரி கொலை பண்ணிட்டோம், அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து தூக்கி போட்டால் அதில் வந்து பார்த்தோன்னா பாடியே வந்து இருக்காது, ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பேப்பர் தான். அதிர்ச்சியிலேயே வந்திருப்பான். பின்னாடி யாரும் லைட் அடிக்கிறாங்க, லைட் அடிக்கிறதே அந்த மொட்டையன் தான். நம்ம டிரைவருக்குமே நடக்கிறதுலாம் சுத்தமாக ஒன்றுமே வந்து புரியாது. பின்னாடி வந்து பார்த்தோன்னா திருப்பியும் ஒரு கவரில் ஹூ ஆரியோ அப்படின்னு வந்து எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் தான் நடந்தது எல்லாம் இவன் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இவன் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் நிக்கோலஸையும் மரியாவையும் கொண்டிருக்கான். அதுவுமே அதே சவப்பு கலர் காரில் தான். அந்த ஆக்சிடென்ட்டே இவன் அந்த சவப்பு கலர் காரை திருடிட்டு வரும்போது தான் அந்த ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து புரியுது, நடக்கிறது எல்லாமே என்னோட பிரம்மை தான் அப்படின்னு. திருப்பியும் ஃப்ரிட்ஜில் அந்த போஸ்டர் வந்துருக்கும். கடைசியாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறான், கில்லர் அப்படின்னு வந்து எழுதி முடிக்கிறான். ஏன் இந்த போஸ்டரை ஒட்டினது கூட இவனாக தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனே விடுகதையை ஃபில் பண்ணியிருப்பான். அதை மாதிரி இவன் மரியாவையும் நிக்கோலஸையும் கொன்ன ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் தூங்க முடியாமல் இத்தனை வருஷமாக தவிச்சிருந்துருக்கான். அதனால இவனுக்கு ஞாபகமருதி நிறைய நிறைய வந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நம்ம டிரைவரை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. இவன் மரியா கூட அம்யூஸ்மெண்ட் பார்க் போனதெல்லாம் இவன் வாழ்க்கையில் நடந்தது தான் இவனுக்கு மரியா கூட நடந்த மாதிரி இருந்திருக்கும். கடைசியாக இவனை யாரும் கொலை பண்ண வரல, இவன் தான் கொலகாரன் அப்படின்ட்டு இவனுக்கே வந்து தெரியுது. அடுத்த நாள் வீட்டை வந்து காலி
சாவி பண்ணலாம் அப்படின்னு எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். டிரைவருமே ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவியை படைச்சிட்டு ஏர்போர்ட்ல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த மொட்டையினும் இவன் கூடையே வந்து இருக்கிறான். இந்த மொட்டையன் இவன் குற்ற உணர்ச்சினால வந்த ஒருத்தன். இவனை நம்ம கூடையே வந்து கூட்டிட்டு போனா நமக்கு பெரிய ஆபத்து. ஒன்று நம்ம சாவணும், இல்லைன்னா இவனை சாவடிக்கும். நடந்த தப்ப எல்லாத்தையும் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டு சரண்டர் ஆகிறான். போலீஸ்காரங்களும் இவனை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இவனோட குற்ற உணர்ச்சி இவன்கிட்ட இருந்து போகுது. இவனுமே தூங்கலான்னு கண்ணை மூடுறான். இவனை டிஸ்டர்ப் பண்ண அந்த குற்ற உணர்ச்சி இப்போ இல்லை. இவனுமே நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். இப்படியே இவனோட உயிரையும் விடுறான். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டாலும் தப்பிச்சு இல்லை, ஆனால் குற்றன வச்சுக்கிட்டு இருந்து தப்பிக்கவே முடியாது. இதுதான் இந்த படத்தில் வந்து சொல்ல வராங்க. இப்படி தான் வந்து படத்தை முடியிறாங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சாலும் அந்த படத்தோட பேரை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். பை கைஸ்.